பாளையங்கோட்டை ராஜகோபால சுவாமி கோவிலில் வைகானச திரு கார்த்திகை தீபம் ஏற்றப்பட்டது. திருநெல்வேலி மாவட்டம் பாளையங்கோட்டையில் ஸ்ரீ ராஜகோபால சுவாமி கோவில் சுமார் 500 வருடங்கள் பழமையான திருக்கோவிலாக விளங்குகிறது. இங்கு ஸ்ரீ வேதவல்லி குமுதவல்லி சமேத வேத நாராயணர் மூலவராகவும் கருவறை விமானத்தில் ஸ்ரீதேவி பூதேவி சமேத ஸ்ரீ அழகிய மன்னாரும் உற்சவர் ருக்மணி சத்யபாமா சமேத ராஜகோபால சுவாமியும் அருள் பாலித்து வருகின்றனர். வைகானச திருக்கார்த்திகை தீப திருவிழா சிறப்பாக கொண்டாடப்பட்டது. இதற்காக அதிகாலையில் கோவில் நடை திறக்கப்பட்டு விஸ்வரூபம் அதனைத் தொடர்ந்து உற்சவர் ராஜகோபாலருக்கு திருமஞ்சனமும் நடைபெற்றது. திருமங்கை ஆழ்வார் திரு அவதார உற்சவத்தை முன்னிட்டு கடந்த 10 தினங்கள் சேவாகால பாராணனம் நடைபெற்று வருகின்றது. இரவில் தோலுக்கினியால் பல்லக்கில் சிறப்பு அலங்காரத்தில் ருக்மணி சத்யபாமா சமேத ராஜகோபாலர் மற்றும் திருமங்கை ஆழ்வார் எழுந்தருளியிருக்க பிரபந்த பாராயணம் நடைபெற்றது. தொடர்ந்து திருக்கோவில் பிரகாரம் முழுவதும் 5008 விளக்குகளால் அலங்கரிக்கப்பட்டு இருந்தது. தோலுக்கினியான் பல்லக்கில் திருக்கார்த்திகை தீபத்துடன் சுவாமி புறப்பாடு நடைபெற்றது. கோவிலின் முன்பகுதியில் அமைக்கப்பட்ட சொக்கப்பனைக்கு புண்ணியாக வாசனம் நடைபெற்றது. தொடர்ந்து வஸ்திரம் மலர் மாலைகள் சாற்றப்பட்டு பூஜைகள் நடைபெற்றன. கோபுர ஆரத்தி காண்பிக்கப்பட்டது. அதனைத் தொடர்ந்து வைகானச திருக்கார்த்திகை தீபம் ஏற்றப்பட்டது. நிறைவாக தீப ரட்சை அனைவருக்கும் வழங்கப்பட்டது. ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு பெருமானை தரிசனம் செய்தனர். சிக்னல்